இதுல அர்ஜுன் ஆச்சாரியான்னு ஒரு ஆச்சாரியர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு நல்ல தூய பக்தர், பிராமணா பக்தரா இருந்தவர், வைஷ்ணவர். அப்ப வந்து பகவத்கீதைக்கு அவரு காமெண்ட்ரி எழுதிட்டு இருந்தாராம், வியாக்கியானம். இந்த பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எழுதிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் த்துக்கு வியாக்கியானம் எழுதிட்டு இருக்கிறார். அப்ப இந்த அனன்ய சிந்தையன் தோமாம் ஏ ஜனா பரியுபாசத்து தேசாபியுக்தானம் யோகக்ஷேம வகாமியகம் அப்படிங்கிற இந்த லைனை பாக்குறார். இது வந்து அவருக்கு வந்து மனசுல உடன்பாடு இல்லை. அனன்ய சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசத்தே அதெல்லாம் ஓகே, தேசாம் நித்யாபியுக்தானம்லாம் ஓகே, யோகக்ஷேமம் வகாமியகம் இது வந்து வகாமியகம்னா எப்படி கிருஷ்ணரே வந்து நேர வந்து தேவையானதை கொடுப்பாருன்னு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அப்ப அதனால அவர் வந்து இந்த சந்தேகம் வந்ததுனால அந்த வகாமியகம் வகாமிங்கிற அந்த வார்த்தைய ஸ்ட்ரைக் பண்ணிட்டு கரோமியகம் அப்படின்னு மாத்தி எழுதியிருக்கிறார். கரோமின்னா ஐ வில் டூ இட், நானே பர்சனலா கொண்டு போய் கொடுக்கறது இல்ல, யார் மூலமாவது கொடுக்கலாம் அப்படின்னா கரோமின்னா ஐ டே சி தட் அந்த டிவோட்டி இது அடையணும் இது கிடைக்கணுங்கிறத நான் பாத்துக்கிறேன், ஐ வில் அரேஞ்ச் அப்படிங்கிற அர்த்தத்துல இவர் மாத்தி எழுதினார். இது மாதிரி எழுதி வச்சுட்டு அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் பூவர், அவர் வசதி இல்லாத டிவோட்டி. இந்த சேஞ்ச் எழுதிட்டு தன்னுடைய ஒய்ஃப்ட சொல்லிட்டு நான் போய் கொஞ்சம் பிக்ஷை எல்லாம் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அப்புறம் அவர் வெளியில போனதுக்கு அப்புறம் கதவை தட்டுற சத்தம் கேக்கு. அப்ப அர்ஜுனாச்சாரியாவோட மனைவி அவங்க போய் கதவை திறக்கிறாங்க. அங்க ரெண்டு சின்ன யங் பாய்ஸ் நின்றுட்டு இருக்காங்க, ஒரு பையன் கருப்பா இருக்கேன் ஒரு பையன் ஒயிட்டா இருக்கான். அந்த ரெண்டு பேரும் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அர்ஜுனாச்சாரியா வந்து இந்த இதெல்லாம் கொடுக்க சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு கூட கூடையா மூட்டை ரெண்டு மூட்டை நிறைய அவங்க வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறி பழம் இந்த விஷயம் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. உடனே அவங்க அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருங்க சாப்பிட்டு போலான்னு சொல்ல, இல்லை இல்லை நாங்கள் கிளம்பணும் தட்னா அர்ஜுனாச்சாரியங்களை அடிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு, இவரு நான் இவரு அடிப்பாரா அவர் நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு கூட சொல்றாங்க. இல்ல அவர் வந்து திருப்பி காட்டுறாரு, இங்க பாருங்க என் முதுகுல இந்த ஆச்சாரிய அடிச்ச தழும்பு இருக்கு பாருங்கன்னு, எங்க வகாமின்னு அந்த எழுத்து அடைச்சாரோ அது போல இங்க அந்த தடம் முதுகுல இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப ரெண்டு பேரும் அவங்க அந்த அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இந்த ரெண்டு பேரும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இவர் வர்றார், அர்ஜுன் ஆச்சாரியா வர்றார். இவருக்கு வந்து இங்க நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. இவர் போனாரு, அங்கங்க பல வீடுகள்ல போய் பிஷை எடுத்தாரு, அந்த கிடைச்ச பொருள்களை கொண்டு வந்து மனைவிட்ட கொடுத்து ஏதாவது சமைக்க சொல்லான்னு வர்றாரு. இங்க திரும்பி வரும்பொழுது அவங்க ஒய்ஃப் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஆச்சரியமான விஷயம், பொதுவா இவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அவங்க சாப்பிடுவாங்க, வேதிக் சிஸ்டம். இப்ப வந்து அவங்க முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு இதே வந்து புரோபாத சொல்லுறாரு, His wife had become bewildered. Bewildered-னா இந்த கிருஷ்ணர் வந்துட்டு போனது இந்த மொத்த விஷயத்துல அவங்க வந்து யார் முன்னாடி சாப்பிடணும் யார் பின்னாடி சாப்பிடணும் இந்த ஆர்டர் ஈர்டர் எல்லாமே மறந்துட்டாங்க. இது வந்து ஒரு பிவில்டர்மெண்ட்னு சொல்றாங்க. அப்ப அவர் வந்து சொல்றாரு, என்ன இது நீ புதுசா இருக்கு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப அவங்க வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, யார் வந்தா எப்படி இருந்தான்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு பையன் கருப்பா இருந்தேன் ஒரு பையன் வெள்ளையா இருந்தேன், நீங்க அடிச்ச இதெல்லாம் பின்னாடி முதுகுல இருந்ததெல்லாம் காட்டினாங்க அப்படின்னு சொன்னா இவரு இப்ப ரியலைஸ், சோ ரெண்டு பேரும் வந்தது கிருஷ்ண பலராம் அப்படிங்கறத உணர்ந்து என் ஒய்ஃப் வந்து ஷி இஸ் ஃபார்ச்சுனேட், அவளுக்கு வந்து இந்த கிருஷ்ண பலராமுடைய தர்சனம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நினைச்சு அவரு ஒரு வகை சந்தோஷப்படுறாரு. அதே நேரத்துல அவருடைய ரியலைசேஷன் என்னன்னா, இந்த யோகக்ஷேம வகாமியகத்தை நம்ம அதை வகாமிய அடிச்சுட்டு கரோமின்னு எழுதியிருந்தாராம். அப்ப திரும்ப இப்ப கொண்டு போய் அதை மறுபடியும் அடிச்சுட்டு வகாமினே மாத்தி எழுதினாராம். சோ அதுபோல கிருஷ்ணர் வந்து வகாமியகம்னு அவர் சொல்லிட்டார்னா அவரே டெலிவர் பண்ணுவார். எப்படி பாண்டவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பப்ப துன்பம் வருதோ அப்ப வந்து யுதிஷ்டிரர் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு நாளும் அவர் போய் ஆள் அனுப்பிச்சு கேட்டது கிடையாது.
அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் ஏற்படும் போதெல்லாம் உடனே அவர் வருவார். ஸோ அவர் வந்து அவர் எங்கேருந்து வருவார், எப்படி வருவார், இவங்களுக்கு நடக்கிற துன்பம் எப்படி தெரியும், ஒன்றுமே தெரியாது. கிருஷ்ணர் டக்குன்னு வருவார், அவங்களுக்கு அந்த சூழ்நிலையை சரி பண்ணி விடுவார், விடைபெற்று போய்விடுவார். ஸோ அதுபோல யோகக்ஷேம மகாமியம் தன்னுடைய பக்தர்களுக்கு தேவையான பொழுது அவர் வருவார், அது வந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார். அது பாண்டவர்கள் இது போல உயர்ந்த நிலை பக்தர்களுக்கு மட்டும் இல்லை, யார் நம்மளை போல சாதாரண நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களும் கிருஷ்ணரை முழுவதுமா சரணடைந்து கிருஷ்ணா நீதான் என்னை பாதுகாக்கணும், என்னை எப்படியாவது கரை சேர்க்கணும்னு சரணடைஞ்சிட்டா நம்மகிட்ட இருக்கிற நல்ல குணத்தையும் பாதுகாத்து வைப்பார், கெட்ட குணத்தை ரிமூவ் பண்ணுவார். அதே நேரத்துல நமக்கு என்ன தேவையோ பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுப்பாருங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனாலதான் இங்க கிருஷ்ணர் பிரபுபாத சொல்லும் பொழுது கிருஷ்ணரே சொல்ற, ஐ கேரி வாட் தே லேக், அவங்களுக்கு என்ன இல்லையோ அதை நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அனன்ய சிந்தையந்தோமாம் ஏ ஜனா பரியுபாசத்தே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ஹரி ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே